ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, ஒரு வேறு லெவலில் இன்ஸ்டாகிராம் வீடியோ நம்ம வந்து எப்படி இருந்து மேப் பண்ண பார்ப்போம்னா, வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். லைக் பட்டன் மட்டும் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டிருக்கோம். அதை கிளிப்பேன். அதாவது மறக்காமல் ஆளுங்களோட கொடுத்து வச்சிருக்கேன் நண்பா. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைலில் வரும். இப்போ வாங்க காய். ஸோ அந்த வீடியோஸ் எப்படி மேப் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்ன நம்ம கொடுத்துருங்க. நான் வந்து போர்ஸ் போய் கொடுத்துட்டு கீழே எல்லாம் வந்து கொடுத்துருங்க. எல்லாம் வந்து எல்லாம் நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறதா கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே ப்ளஸ் கண்டிப்பாக கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இப்படி விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிடுறேன். இந்த இருக்குது இந்த இமேஜ் தான். அந்த ப்ளஸ் கொடுத்து வந்து இமேஜ் அட் ஆகிடும். இமேஜ் அட் ஆனது உங்களுக்கு கை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து பெருசுப்படுத்தி கரெக்டாக இந்த ஸ்கில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இப்படி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி சைடில் முள்ளே கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக அதை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 30% அப்புறம் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து கட் பண்ணுங்கள். நான் வந்து 4 வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணி லாஸ்ட் கொடுத்து வந்து இமேஜ் வந்து கட் ஆகும். அடுத்து ஆடியோ இப்போ அட் பண்ணலாம். அகைன் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு வீபால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சாங் அனுப்பலாம் வந்து அட் பண்ண அந்த ப்ளஸ் கொடுத்து வந்து ஆடியோ கட் ஆகிடும். ஸோ நான் வால்யூம் கம்மி பண்ணிடுறேன், ஏன்னா அது ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் வரதுக்காக தான். இப்போ இந்த ஆடியோஸ் நான் இது பண்ணிக்கிறேன், கட் பண்ணி லாஸ்ட் கொடுத்து வந்து ஆடியோஸ் வந்து கட் ஆகும். ஸோ இப்போ நீ பிரியில் பார்த்துட்டு அந்த இமேஜ் மூவ் ஆயிருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னா, இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் எப்படி கொடுத்துட்டு இதில் பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு இதில் பாருங்கள் பல் சைஸ் இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் பிரிக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதோட வேல்யூ வந்து 8.74 அந்த லெஞ்சில் வைக்கிறேங்க. 8.77 ஓகேவா? 8.74 ஓகேவா? அந்த அந்த ரேஞ்சில் வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்கின் கிளிக் பண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. ஒன்றுக்கு அடுத்து பாருங்கள் க்ரோ இருக்கும். அவட வேலை வந்து 1.02 அந்த ரேஞ்சில் வைங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் சிந்தப்பட்டு முடிச்சு அவ்வளோதான். இப்போ ஆகி வந்து பேக்கில் வந்துட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ். நீங்கள் வேறு எதாவது இமேஜ் நீங்கள் எந்த என்ன கலர் வச்சுருந்தா நீங்கள் வந்து அட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போக்கி ஒரு ஒயிட் கலர் அட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நீங்கள் வேறு எதாவது இமேஜ் வச்சுருந்தாலும் நீங்கள் அட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வருமா நீங்கள் வந்து அட் பண்ணிக்கலாம். இமேஜ் இந்த கலர் தான் கிடையாது, நான் ஒயிட் கலர் வந்து அட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் எடுத்து வந்து ஸோ அந்த இமேஜ் வந்து அட்டாடும். இமேஜ் அட்டானது அந்த மாதிரி உங்களை கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து பெருசுப்படுத்தி எந்த இடத்துலமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலா ஃபுல்லாக லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக அந்த உங்களுக்கு வந்து ட்ராக்காக இருக்கும். 30% அப்போ வந்துட்டு கட் பண்ணிங்க. நான் 4 இப்போ இந்த கட் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து இமேஜ் வந்து கட்டாடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் கட் போகிறோம். அகைன் அந்த ப்ளஸ் கிளிக் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நம்ம சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே நம்ம நான் வந்து டைப் பண்ணிட்டு அதோட ஃபான் நான் வந்து இது பண்ணிடுறேன். கொஞ்சம் அலைமெண்ட் பண்ணிட்டு ஃபான் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறோமோ நீங்கள் வச்சிருக்கேன். இல்லை நான் சும்மா எல்லா மெட்டீரியல் லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டெக்ஸ்டோட சைஸ் பாருங்கள். 12 ஃபீட்டில் இருக்கும். எவ்வளோ தருமோ நீ அவ்வளோ வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 20 எல்லாம் நீங்கள் வந்து 24 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த டெக்ஸ்டோட அந்த கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி என்ன கலரும் வச்சுருக்கேன். நான் வந்து போய்க்கு ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ இந்த டிகே கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சைடில் முள்ளே கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். நீங்கள் 30% வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள். லாஸ்ட் இப்படி கொடுத்து வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆகும். இப்போ அகைன் வந்து பேக் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பால் ஒன்று சடவில் போய்ட்டு சைடில் ரெண்டு பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு அட் பட்டர் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் அந்த கலர் பாஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவுட்லைன் என்ன கலர் வருமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு நான் இப்போக்கி வந்து ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே எதுவுமே இது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அகைன் வந்து பேக் வந்து ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் வந்து எந்த இடத்துல முடியும் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல முடியுது. நான் ஸ்டாப் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்து அந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். ஸோ இதே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த லைன் எந்த இடத்துல முடியுதோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்து வந்து கட் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஒரு லைன் இருக்கும். அடுத்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைன் நீங்கள் வந்து இந்த லைன் வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு அடுத்த லைன் அந்த இடத்துல என்ன வருதோ அது இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டைப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கால் பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு வந்து வந்து டைப் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் காய்ஸ் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கன்னா அந்த எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் வந்து கீப்பர் மென் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் அப்டேட் கொடுத்துட்டு சொல்ல பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதை அட் பண்ணிட்டு ஸ்டார்ட் என்ன விட்டு பேச கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரையும் அதே மாதிரி இருந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு லாஸ்ட் தள்ளி ஒரு 5 செகண்டில் ஒரு கீப்பர் மென் பண்ணேன். இப்போ அந்த செகண்ட் கீப்பர் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து -100 ஆக்கி விட்டுறாங்க. ஓகேவா? ஃபுல்லாக -100. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து 3 கீப்பர் மேப் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரையும் அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில். ஓகேவா? அடுத்து வந்து லாஸ்ட் முடி நம்ம வந்து அட் பண்ணி பார்ப்பாரு கீப்பரையும் அது மேலே ஆட் பண்ணுங்கள். ஓகேவா?
லாஸ்ட் ஆட் பண்ணிடுறாங்க. முடியாமல் கீப்பர் மேட் பண்ணிப்போம் பேசல, லாஸ்ட்டில் அது மேலே ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த லாஸ்ட் கீப்பரை விட்டுருங்க, அடுத்து இந்த சென்டர் இருக்குல்ல அந்த அதில் வச்சுட்டு இதோட வேலை வந்து ஒரு என்ன வைக்கணும்னா வந்து ஒரு 219 ஓகேவா, 219 வச்சுருங்க. அடுத்து அந்த ஃபஸ்ட்டு கீப்பர் வந்து வேலையை அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம அடுத்து பாருங்கள் கீழே பாருங்கள் ஆங்கிள் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுற ஆங்கிளில் வந்து ஒரு 20 வச்சுருங்க ஓகேவா, 20 கரெக்டாக வச்சுருங்க, கரெக்டாக 20 வச்சுருங்க ஓகேவா. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து கீழே ஸ்கொயர் வாங்க, ஸ்கேலு ஸ்டெச் இதெல்லாம் விட்டுருங்க. இதில் பாருங்கள் லேயரில் இருக்கும், நீ வந்து காமன் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீட்டு வந்து முடிஞ்சிருக்கும், நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ அகைன் வந்து நீங்கள் வந்து பேக்கில் வாங்க, பேக் வந்து திரும்ப அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் போட்டு வந்து கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பாருங்கள் டிசிஷன் வேர்புன்னு ஒன்று இருக்கும் ஓகே, அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் டேவ் வெர்ப் இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வந்து பேசி இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து மூணாவது இருப்பாங்க, பேசி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம வந்து கீப்ரேம் அட் பண்ணணும். முடியாமல் இதில் அட் பண்ணியிருப்போம் கீப்ரேமில். ஸோ வந்து பேசல லாஸ்ட்டில் கொஞ்சம் தள்ளி அந்த கீப்பர் மேலே வச்சுட்டு ஒரு கீப்பர். அடுத்து பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஓகேவா. இப்போ அந்த லாஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிங்களேன் அவட வேல்யூ வந்து ஒரு 21.6 எல்லாம் வந்து ஒரு 7 வச்சுருங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு கீப்பர் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க, ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து பாருங்கள் கீழே வந்து மேக்னெட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வேல்யூ வந்து 2.9 ஓகேவா, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள், 2.9 அந்த ரேஞ்சில் வைங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. இப்போ அகைன் பேக் வந்து திரும்ப டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் போட்டு கொடுத்துட்டு சொல்லி வந்து பாருங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போங்க. ஸோ அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு இருக்குல்ல அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் இன்னும் இருக்கும், ஃபுல்லாக அந்த கம்மி பண்ணி விட்ருங்க. அடுத்து பாருங்கள் அவுட்டை கிளிக் பண்ணிட்டு அவுட்டோட வந்து ஒரு 0.20 அந்த ரேஞ்சில் வைங்க ஓகேவா. ஸோ 0.20 ஓகேவா. ஸோ நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த வேட் எல்லாமே வந்து முடிஞ்சு. ஸோ நான் ஒருக்கா அந்த ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் ரொம்ப வந்து ரீசனாக போயிட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஸோ அந்த பாருங்கள் வேவ் ஒரு பொருட்களை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த கீப்பர் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அங்கிட்ட வந்து அதாவது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேவ் ஒரு பாருங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இன்னும் அதிகமாக வேணும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கீப்பரையும் வந்து அலைமென்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து அலைமென்ட் பண்ணும்போது எல்லா கீப்பரையும் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல அட் பண்ணி அது மேலே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா. ஏன்னா ஒரு ஏன்னா கேட்டால் இந்த நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சொல்கிற சாங் நீ வந்து எடிட் பண்ணினா ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஸோ அந்த லைன் வந்து ஸ்பீடாக முடியும் வேகமாக முடியும் அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீப்பர் இருக்குல்ல இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த அலைமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடுங்க ஓகே. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு மூணு டாட் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மூணு எஃபெக்ட்டும் வந்து காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டேஸ் இருக்குல்ல வந்து கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து எல்லா எஃபெக்ட்டும் வந்து பேசுகிற அந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போதும். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன், அகையில் இந்த ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஸோ இமேஜ் வீவால் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. என்ன டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன் எனக்கு தெரியல. ஸோ நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் எங்கள்ட்ட கொடுத்தா வந்து டெம்ப்ளேட் அட் ஆகிடும். டெம்ப்ளேட் வந்து அட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் டெம்ப்ளேட் ஆனால் மேலே மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அகைன் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஒப்பாசில் போய்ட்டு ஐட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க காய். ஸோ அந்த பிளாக்ல வந்து ரூம் ஆகிடும். ஸோ நான் இப்போ இருக்கும் அந்த ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் வேலை வேலை இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏறாமல் இருக்குது வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். வீடியோஸ் எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை.